ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனுஷத் வேர்ல்டு நான் உங்கானு இன்னைக்கு சுப்பான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு அடுப்பே தேவையில்லை குக்கரும் தேவையில்லை மைதா பட்டர் முட்டை இப்படி எதுவுமே தேவையில்லை இந்த கேக்குக்கு சிம்பிளாக இது போல் ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்தால் போதும் வீட்டில் லெஃப்ட் ஓவர் ஆன பிஸ்கெட்டோ இல்லை இந்த மாதிரி மேரிகோல்டு இல்லை வேறு ஏதாவது பிராண்டில் இருக்கிற பிஸ்கட் பாக்கெட்டோ இருந்தால் போதும் இந்த பிஸ்கெட்களை நாம் இப்படி குட்டி குட்டி பீசஸ்ஸாக ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம் இந்த பிஸ்கெட்டில் நான் ஃபுல்லாகவும் எடுத்துக்கல இது லாங் மேரி இதில் நிறைய பிஸ்கட்ஸ் இருக்கும் இதில் நான் பாதி அளவுக்கு தான் எடுத்திருக்கிறேன் ஒரு பத்து டு பன்னெண்டு இருக்கும் இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு ப்ராண்டு பிஸ்கெட்டாக இருந்தால் அதில் சுகர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்க தேவையில்லை இதை இப்படி நைஸாக போல் சாஃப்டாக அரைச்சிட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நல்லா இப்படி ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கணும் இது கூட அரைக்கப் காய்ச்சி பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நாம் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாலை மொத்தமாக சேர்த்துக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது போல் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நாம் கொண்டு வரணும் ஸோ தேவைப்படுறப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிசைய ஆரம்பிங்க நீங்கள் இதுபோல் மேரி பிஸ்கெட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை பார்லேஜி இல்லை வீட்டில் லெஃப்ட் ஓவரான எந்த பிராண்டு பிஸ்கெட்ஸ் பாக்கெட்டும் மிச்சமாக வேஸ்ட் ஆகுறது போல் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து இது போல் டிஃப்ரெண்ட்டாக கேக் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்க நார்மலாக நாம் கேக் செய்யணுன்னா மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஆனால் இது டட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு இது போல் ஒரு ஷீட்டோ இல்லை அலுமினியம் ஃபாயிலோ எடுத்துக்கோங்க இப்போ அதில் நாம் பிசைஞ்சு வச்சிருந்த இந்த பிஸ்கட் மாவை நம்மளால் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கையினாலேயே நல்லா நாம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கேஸ் கையால் உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியல அப்படின்னா சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி ஜெயிண்டெலாம் ரோல் பண்ணி விடுங்க ரொம்பவே அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக நம்ம ரோல் பண்ணிக்கிட்டால் போதும் பெட்டர் நாம் கையினாலேயே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் திக்னஸ் இருந்தால் நம்மளுக்கு போதுமானது ஸோ இப்படி ரெண்டு கையாலையும் முடிஞ்ச வரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இப்போது இதை இதோட எண்டில் வச்சு நாம் இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் டைப்லையும் இந்த மாதிரி நல்லாவே ரோல் பண்ணி விடுங்க பிஸ்கட்ல செஞ்ச கேக் அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா வீட்டுல ஒன்ஸ் இதை போலவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுப்பீங்க ஸோ இது போல இப்ப நான் இந்த வீடியோல காட்டுறது போலவே இதே மாதிரியே ரோல் பண்ணுங்க அப்போ கரெக்டா வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நான் ஆல்ரெடி சொன்னது போல இந்த கேக் செய்கிறதுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா முட்டை பட்டர் மைதா குக்கர் ஏன் அடுப்பே தேவையில்லைங்க இப்படி கேக்குக்கு தேவையான எதையுமே யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்டாக சூப்பராக சட்டுன்னு டேஸ்டியான ஒரு கேக் செய்யணும் அப்படின்னா இந்த கேக் மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப 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 பிடிச்சமானதாக இருக்கும் ஸோ இப்போது இது போல் நான் ஸ்கொயர் டைப்பில் கட்டமாக இது போல் நான் ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நாம் சாக்லேட்டெல்லாம் ரேப் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணி விட்டுறலாம் உன் ஷேப்பில் வேணும் அப்படின்னா கரெக்டாக ரோல் பண்ணிக்கோங்க எனக்கு கட்டமாக வேணும் அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது இதை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரலாம் இருக்கட்டும் அது ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் அடுத்ததாக இது போல் ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் போர்பன் பாக்கெட் பிஸ்கட் எடுத்திருக்கேன் இது சாக்லேட்டோட அப்படியே இருக்கும் இதையும் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணோம் இல்லைங்களா அதே மிக்ஸிலேயே இதையும் குட்டி குட்டி பீசஸாக போட்டு இதையும் ஃபைன் பவுடராக நாம் எடுத்துகிட்டு வரணும் ஸோ இது போல் போர்பன் பேக்கெட் பிஸ்கெட் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை சாக்லேட் பிஸ்கெட் எந்த பிராண்டாக இருந்தாலும் உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் இது போல் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் போட்டு நாம் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இது ஆல்ரெடி சுகர் இருக்கும் ஸோ சுகர் சேர்த்திக்க தேவையில்லை அப்படியே அரைச்சு இது போல் நல்லா பவுடராக்கி ங்க இதையும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்திட்டு ஆல்ரெடி மிச்சம் வச்சுருந்தோம் இல்லைங்களா கொஞ்சமாக அந்த பால் மட்டும் இதுக்கு போதுமானதாக இருக்கும் மொத்தமே அரைக்கப் பால் தான் இந்த கேக் செய்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதையும் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பிஸ்கட்டையும் நல்லா சாஃப்டாக இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கூட ட்ரை நட்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ நடுவில் நடுவில் கிடைக்கிறப்போ இது சூப்பமான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ பாதாம் பிஸ்தா முந்திரி இப்படி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் ப்ளைனாவே நீங்கள் அப்படியே கூட விடலாம் உங்கள் விருப்பம் தான் இது போல் நல்லாவே பிசைஞ்சு இதையும் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம் கொண்டு வரணும் ஸோ ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையெல்லாம் தேவையில்லை ஜென்டெலாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இப்போது இதுவும் ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஃப்ரீசர் வச்சிருந்தத இப்ப நாம ஓபன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக பத்து நிமிஷம் வச்சுருந்தா போதும் நல்லாவே இது போல் சூப்பராக செட் ஆகிடும் பத்து நிமிஷத்துக்கு மேலே வச்சால் ரொம்பவே கெட்டியானது மாதிரி இருக்கும் பாருங்கள் இது நல்லா செட் ஆகிருக்கு இது இருக்கட்டும் இப்போ நாம் பசஞ்சு வச்சுருந்த இந்த போர்பன் பிஸ்கட்டை இதையும் எடுத்து இதே பட்டர் ஷீட்லேயே வச்சு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கையினாலேயே இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படின்னுலாம் அவசியமே இல்லை லைட்டாக ஜென்டிலாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும் அழகாக செட் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த பிஸ்கட்டை நான் எல்லாமே இது போல் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்த இந்த போரை எடுத்து இதையும் மேலே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதை இப்போ நாம் இப்படி வீடியோவில் காட்டினதை போல் நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கோங்க மேலே அவுட்டர் லேயரில் இந்த போர்பன் பிஸ்கட்டும் உள்ள இன்னர் லேயரில் நாம் இன்றைக்கி மேரி பிஸ்கட் எடுத்திருந்தோம் அதோட ஃப்ளேவரும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் இப்போ காட்டுறது போல் கரெக்டாக செட் பண்ணி ரோல் பண்ணுங்க தான் நான் இன்றைக்கி ஆல்ரெடி சொன்னது போல் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் நான் எப்படி கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட ஓரங்களில் நான் எப்படி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஸ்கொயர் டைப் வேண்டாம் அப்படின்னா நீட்டாக ரோல் பண்ணி நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் நான் ஸ்கொயர் டைப்பில் பண்ணதுனால இது போல் சைடில் இது போல் நல்லா மடித்து அவ்வளோ தான் இப்போது கரெக்டாக இப்போ செட் ஆகிடுச்சு இதை சூப்பராக வீடியோவில் இப்போது காட்டுனது போலவே இதே மாதிரியே ரோல் பண்ணி நீட்டாக எடுத்துக்கங்க அவ்வளோதான் இதையும் இதோட ஓரங்களில் இப்படி நல்லாவே ரேப் பண்ணி விட்டுருங்க இப்போ இதையும் ஆகே நாம் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீஸரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ண முடியும் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை இப்போ நாம் ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக அழகாகவே செட் ஆகிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது கரெக்டாக பத்து நிமிஷம் வைங்க போதும் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும் தான் இதை இப்போ நாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேக் போல் இது போல் கட் பண்ணுறேன் இல்லை பர்ஃபி போல் கட் பண்ணுன்னா நீங்கள் ஸ்கொயராக பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக வரும் அவ்வளோ தான் ஒரு சுப்பாபான பிஸ்கட் கேக் நாம வீட்டிலேயே சட்டன்னு ரெடி பண்ணிவிட்டோம் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்புறம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா இந்த ரெண்டு ஃப்ளேவர் பிஸ்கட் வச்சு தான் செய்ய முடியும் அப்படின்னு இல்லை வேற எந்த ப்ராண்ட் பிஸ்கெட்டாக இருந்தாலும் எனி ஒன் சாக்லேட் பிஸ்கட் ஆர் ஆதார் பிஸ்கட் வச்சும் நீங்கள் இது போலவே ஒரு கேக் ஈஸியாக செய்யலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பிஸ்கட் கேக் இப்போது சூப்பராக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் நிஜமாகவே அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கொடுங்க இதுபோல் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு விரும்புகிற ஆளாக இருந்தாலும் இல்லை லெஃப்ட் ஓவர் பிஸ்கெட்ஸ் இருக்கே என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணாலும் இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்கெட் கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கணும் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம அனுஷாத் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல இன்னொரு ஸ்வீட்டான வீடியோல டிஃப்ரெண்டான ரெசிபியோடு உங்களை நான் அகைன் வந்து மீட் பண்றேன் until then தென் bye from ஃப்ரம் அனோ ஹாப்பி குக்கிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்